அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அற்புதமான மிக விசேஷமான ஒரு ஆன்மீக பதிவு இன்று உங்களுக்காக நான் கார்த்திகா தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரத்தை வந்து நம்ம கழிக்கிறது நம்ம வீட்டில் தான், அதுவும் முக்கியமாக பெண்கள். நம்ம வசிக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியற்ற சூழல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்ய முடியாது. வீட்டில் நிலவக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியற்ற சூழல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி மன அமைதியை கெடுக்கும், பொருளாதார கஷ்ட நிலையை ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து நமக்குள்ளே உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா உங்களுக்கான விசேஷமான அற்புதமான ஒரு மந்திரம் இருக்குது. அது என்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வீடு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை தட்டி நம்ம என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குன்ற வாய்வழி வார்த்தை வந்து உண்மையானதாகவே இருக்காது. மனசில் கோடி பிரச்சனைகளோடு தான் இன்றைக்கி எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வீட்டில் ஒன்று நோய் இருக்கும், இல்லை பணப்பற்றாக்குறை இருக்கும், இல்லைனா நிம்மதி இல்லாத சூழலாக இருக்கும், இல்லைனா பெண்கள் சரியில்லாமல் இருப்பாங்க, ஆண்கள் தவறான பாதைக்கு செல்வாங்க, குடிப்பாங்க, இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. குழந்தைங்க வளர்ப்பு முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா கஷ்ட நிலையை உருவாக்கக்கூடிய காலங்களில் எல்லாருமே இன்றைக்கி இருக்கிறோம். அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் தினசரி பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. உங்கள் வீட்டை வாட்டி வதைக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அனைத்துமே பறந்தோடும்னே சொல்லலாம். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சக்தி வழிபாடு, சக்தி வழிபாடுன்னு சொல்லுவாங்க, அம்பாளுடைய வழிபாடு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வாழ்வில் பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீக்கக்கூடியது தான் இந்த சக்தி வழிபாடுன்னு சொல்லுவாங்க. சக்தி அப்படின்னா அம்மன், பல வடிவங்களில் இருக்காங்க, பல ரூபங்களில் இருக்காங்க, நீங்கள் வழிபாடு செஞ்சிட்ருக்கீங்க. காமாட்சி அம்பாள், கஜலட்சுமி அம்பாள், மகாலட்சுமி, காஞ்சி காமாட்சி, அதுக்கப்புறம் வராகி, இப்படி அம்பாள்னு எடுத்துக்கிட்டோம்னா அத்தனை அம்பாள் இருக்காங்க. அவ்வளவும் பார்த்தீங்கன்னா விசேஷமானவங்க தான். மாரியம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாரியம்மன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய விசேஷமான ஒரு தெய்வமாக கருதக்கூடியதாக இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய இப்படி அம்பாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விசேஷமான மந்திரங்கள் ஒவ்வொன்றும் இருந்தாலும் தலையாய மந்திரமும் சொல்லுவாங்க. அதாவது அம்பாளுக்குரிய காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தினசரி வீட்டில் நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் உங்களை போட்டு வாட்டி வதைக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அத்தனையும் சரியாகும். மந்திரம் ஓம் பிசாஸ்வத்வதாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னு மாரி பிரசோதயாத். ஓம் பிசாஸ்வத்வதாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னு மாரி பிரசோதயாத். அம்பாளுக்கு விசேஷமான இந்த காயத்ரி மூன்று வரி மந்திரத்தை தவறாமல் சொல்லிக்கிட்டே வாங்க. மாதந்தோறும் வரக்கூடிய செவ்வா வெள்ளி காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு முடிச்சுட்டு மாரியம்மன் நினைத்து மனசில் அம்பாளை நினைத்து உங்களுக்கு முடியக்கூடிய எந்த ஒரு நைவேத்தியமாக இருந்தாலும் சரி செய்து வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு குங்குமத்தை எடுத்து உங்கள் பூஜை அறையில் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருங்க. முடியும்னா அதுக்கு மேலேயும் சொல்லுங்கள், முடியலைன்னா 7 முறை சொல்லுங்கள், 9 முறை சொல்லுங்கள். 108 முறை பாராயணம் பண்ணுறதுலாம் அவ்வளோ விசேஷமானது, கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். இந்த முறையில் நீங்கள் சக்தி வழிபாடு மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இல்லத்தில் இதுவரைக்கும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு இருட்டு நிம்மதியற்ற சூழ்நிலை இதெல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் மேலோங்கும். நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்தக்கூடிய சுப காரியங்கள் கூட பார்த்தீங்கன்னா தடை தாமதம்லாம் இல்லாமல் கண்டிப்பாக நினைத்தது நினைத்த வண்ணமே நிறைவேறும்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்க, இதுக்கு ஒரு நிவர்த்தியே இல்லாமல் இருக்குது, என்ன செய்யலான்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள், நோய்வாய்ப்பட்டவங்களையும் சொல்ல சொல்லுங்கள். நிச்சயமாக விரைவில் சிறப்பான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். ஒரு வேலை இல்லைங்க, பையன் வந்து வேலைக்கு தேடிக்கிட்டே இருக்கான், நல்லபடியாக வேலை அமைய மாட்டேங்குதா, கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள். கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு மனசுக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மருந்தாக இந்த காயத்ரி மந்திரம் அமையும். எல்லாரையும் சொல்ல சொல்லுங்கள், வீட்டில் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருமே நம்ம சொல்ல 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 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இந்த மந்திரம் வந்து அவ்வளோ விசேஷமானது. இது நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது 1.5 வருஷமாக பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. அது சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் வந்து கடவுள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார், நான் அதை சமாளிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு தைரியமும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்டே தான் நம்ம பெற முடியும். நமக்குள்ளே எழணும் அப்படின்னா நமது அந்த மந்திர வழிபாடுகள் நமக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் சொல்லி பாருங்கள். விசேஷமான மந்திரம் இது. ஓம் பிசாஸ்வதாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மாரி பிரசோதயாத். மாரியம்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாசக்தி பொருந்தியவங்க, வாழ்க்கையில் ஏற்றத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி காத்து கொண்டிருக்கக்கூடியவங்க. இவங்களை நினைத்து மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
நன்றி. நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மீனான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மனசில் இருக்கக்கூடிய குறைகளை கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் அதை படிச்சுட்டு இறைவன்கிட்ட உங்களுக்காக முறையிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.